முருகன் கோயிலில் 508 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சித்திரை திருநாளை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் 508 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் குன்றத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வள்ளி தெய்வானையுடன் காட்சியளித்த முருகனுக்கு முன்பு திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதையடுத்து பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு புடவைகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதையடுத்து கோவில் வளாகம் முழுவதும் திருவிளக்கு தீபங்களாக காட்சியளித்தது. விழா ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தாமரை கண்ணன் மற்றும் அறங்காவலர் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். திண்டுக்கல் அருகே புனித தோமையார் திருவிழாவை முன்னிட்டு 11 மீன் தேர் ரத பவனி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்ச்சத்திரம் ஊராட்சியில் உள்ள மயிலாம்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள புனித தோமையார் ஆலயத்தை 135 ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இரவு திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி பங்கு தந்தை ஜான் நெப்போலியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டு திருப்பலியில் சுமார் 100 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நள்ளிரவு 1 அளவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 11 மீன் தேர்களின் ரத பவனி நடைபெற்றது. இந்த மீன் தேர்கள் ஊரை சுற்றி வலம் வந்து அதிகாலை திருக்கோயிலை வந்தடைந்தது. தொடர்ந்து பிற்பகல் தேர்பவனி நடைபெற உள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தினம்தோறும் சென்னை மக்களின் தாகம் தீர்க்க தண்ணீர் சுத்திகரிப்பு செய்து அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் நிறைந்து கடல் போல் காட்சியளித்த நிலையில் தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து ஆங்காங்கே தரைகள் தெரியும் அளவிற்கு காட்சியளித்து வருகிறது. தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த நீர்மட்ட உயரம் 24 அடியிலிருந்து 19.39 அடியாகவும் மொத்த கொள்ளளவு 3,645 மில்லியன் கன அடியிலிருந்து 2,455 மில்லியன் கன அடியாக உள்ளது. இந்த கோடைக்காலத்தை சமாளிக்கும் வகையில் தண்ணீர் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கோடைக்காலத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் வறண்டு போகும் சூழல் ஏற்பட்டால் ஏரியின் முக்கிய பகுதிகளை தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பொன்னேரியில் பெருமாளும் சிவனும் நேருக்கு நேர் சந்திக்கும் ஹரிஹரன் சந்திப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திருவாயர்பாடியில் உள்ள ஹரிகிருஷ்ணா பெருமாள் கோயில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 23 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான பெருமாளும் சிவனும் நேருக்கு நேர் சந்திக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. அப்போது பக்தர்களின் கோஷம் விண்ணை புலந்தது. இந்த சந்திப்பு திருவிழாவில் பொன்னேரி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக தேர் திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. வேறெங்கும் நடைபெறாத அபூர்வ நிகழ்வாக பொன்னேரியில் இந்த சந்திப்பு திருவிழா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்ட திமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கரூர் மாவட்டம் சட்டமன்றம் தொகுதியான கரூர் பேருந்து நிலையம் முன்பு நீர்மூர் பந்தல் திமுக சார்பில் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கூர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். அப்போது கோடை வெப்பத்தை தணிக்கும் விதத்தில் பொதுமக்களுக்கு பழச்சாறுகள், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி, நீர்மூர் எண்ணற்ற குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. உடன் துணை மேயர் தாரண் சரவணன், மண்டலக்குழு தலைவர் கோல்ட்ஸ்பாட் ராஜா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், திமுக நகர நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.